ஸ்ரீமஹன் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விஷுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. இப்போ சீதா பிராட்டி இடத்துல ஹம்சம் போய் சமாச்சாரம் சொல்லணும். அப்போ அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் பெற்ற ஹம்சத்தை பத்தி இதற்கு முன் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இன்றைய தினத்துல த்விதீய ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகம் பஷ்யந்தி சா ரகுபதி வதூ ேஷாவதாத்தியாஸ்வாசாதிகருச்சிந்துலேகா மத்தந்தேசே ததனுசுமுகி சாவதானவித்ரீ கிண்ணஸ்திரீணாம் ஜனயதி புவம் காந்தவஹர்த்தாஹகமோபி. ஹம்சத்தின்ற சொல்லச்சே சீதா பிராட்டியினுடைய இடத்துல என்னுடைய பிரஸ்தாவம் வந்ததுன்னாலே போறும். அந்த பிரஸ்தாவம் வரச்சேயே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தினால அப்படி தலையை நிமிர்ந்துண்டு ஒன்ன பார்ப்பா. இந்த ஹம்ச துவனிய கேட்டுட்டு இது மங்களகரமான ஒரு துவனியாக இருக்கிறபடினால இந்த துவனியை கேட்டுட்டு தலையை நிமிர்ந்து பார்ப்பா. அப்படி அந்த தலையை நிமிர்ந்து பார்க்கச்சே அந்த தாயாருடைய கட்டாட்சம் சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் உனக்கு ஏற்படும். அதனால உனக்கு சகல க்ஷேமமும் உண்டாகும்னு சொல்லி சொல்ற. அந்தஸ்தோஷா தமிருத லஹரி லப்த சப்ரம்மச்சரியை அம்போஜானான் முஷதி உஷதி மிஷதாம் அந்தரங்கை ரபாங்கைன. அந்த திருக்கண்களால கட்டாட்சிக்கிறத காட்டிலும் வேற என்ன பெரிய லாபம் உனக்கு இருக்கு? இதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பெரிய திருவடிக்கு ஏக சர்வஸ்வதாரன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் பிராட்டிய அணைச்ச திருக்கைகளால ஒரு குரங்க, தப்பா சொல்லக்கூடாது, ஜாத்தியா குரங்குதான். ஆகையால அதை பத்தி ஒன்னும் சொன்னதுனால தப்பு இல்லை, எண்ணத்தினால குறவா நாம சொல்லல. ஆனா அந்த சிறிய திருவடியை அணைத்துக் கொள்கிற அது சர்வஸ்வதானம், எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி இங்க தாயாருடைய கட்டாட்சம் விழருது ஹம்சத்து மேல. இது ஒன்னே போறோம், தாயார் கட்டாட்சம் இருந்து அதுக்காக தான் மொத்த பேரும் ஏங்கின்னு இருக்கா. அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் உன் மேல விழப்போறது, அதனால உனக்கு ரொம்ப ரொம்ப க்ஷேமங்கள்லாம் ஏற்பட போறதுன்னு இதற்கு முன் ஸ்லோகத்துல சுவாமி சாதிச்ச. சரி, அப்படி உன்னை பார்த்த உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணுவா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. இது எல்லாமே பெருமாள் நினைக்கிறேன் நினைக்கிற மாதிரி நடக்கிறது, ராமர் நினைக்கிறார் இப்படி இப்படி எல்லாம் தான். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுடைய இயல்பு, அந்தரங்கமா இருக்கவாளுடைய இயல்பு. இப்படி பல விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நாம நினைச்சு பார்க்கணும். சாதாரணமா சொல்லச்சே ஒவ்வொரு மனிதரும் எப்படி நாம ஒரு நல்ல சமாச்சாரம் சொன்னாக்க அதுக்கு எப்படி அதுக்கு அனுகுணமாக நடந்துப்பா அப்படின்றது ஒண்ணு. அதுல விசேஷிச்சு ஸ்பெசிஃபை பண்ணி
சில பேர் விஷயத்துல சொல்லச்சு அவன் எப்படி நடந்துப்பான்னு சொல்றது இருக்க, அவளுடைய ரியாக்ஷன் அது எப்படி இருக்கும்ன்றது அடுத்த விஷயம். அதுலயும் பர்டிகுலரைஸ் பண்ணி சீதா பிராட்டி இந்த மாதிரி ஒரு க்ஷேம சமாச்சாரத்தை சொல்றதுக்காக நீ போனையானாக்க, அவளுடைய எண்ணங்களும் நடவடிக்கைகளும் உன் விஷயத்துல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ராமர் சொல்றேன். அங்க சீதா பிராட்டி எப்படி நடந்துப்பான்றத இங்க இருந்துட்டு ராமரால சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ராமரால முடியும். ஏன்னா இவ ரெண்டு பேரும் அந்தரங்கமாக பழகினவர்கள். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகி சஞ்சேயம் அதிதேக்ஷணான்னு சொல்லி அந்த ராமனிடத்துக்கும் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு ஒப்புமை இருந்துருக்கிறது என்பதை ஹனுமார் முதல் முதல்ல பார்த்து சொல்லி சொல்ற. அந்த முதல் முதல்ல சீதா பிராட்டிய பார்க்கச்சே ராகவோர்கதி வைதேகின்னு அந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு சாமுத்ரிகா லட்சணத்தோட கூடி இருக்கிற லட்சணங்களை பார்த்து அவளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோட இருந்திருக்கிற சீதா பிராட்டியை பெறுவதற்கு ராமன் பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்லி சொல்ற. அதுலேருந்தே தெரியறது ராமன் எப்படியெல்லாம் சீதா பிராட்டியோட பழகினார்ன்றதும் தெரியறது. அப்ப இவா ரெண்டு பேரும் அந்தரங்கமா இருந்திருக்கிறதுனால இவா விஷயத்துல உனக்கு எப்படி நடக்க போறா, உன் விஷயத்துல ராமரிடத்துல இருந்து ஒரு தூதுவனாக சமாச்சாரம் சொல்லச்சு, சீதா பிராட்டி ஹம்சத்துல ஹம்சத்தினிடத்துல எப்படி நடந்துப்பான்றதையும் ராமருக்கு நல்லா தெரியறது. ஆகையால ராமர் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதோட இல்லாத அவள் உன்னை பாக்குறா, பார்க்கச்சே நீ பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்லி சொல்ற. பத்யந்தி சா ரகுபதி வது சுவாமசேஷாவதாத்தம் பிரத்யாஹ சுவாசாததிகத ருச்சி பிராக்தனி வேந்து லோகலேகா. இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லச்சே அம்போஜானாம் முஷசி முஷதாம் அந்தரங்கை ரபாங்கை அந்தஸ்தோஷாத் அமிர்தலஹரி லப்தத பிரம்மச்சரியை வதன கிஞ்சித் உன்னம்ய பீருஹு மானையே துவாம். அந்த கட்டாட்சத்தினால உன்னை கௌரவப்படுத்துவாள் சீதா பிராட்டின்றத சொல்லி சொன்னார். இது ஒரு கடைக்கண் பார்வை விழருது ஈசத்து கொஞ்ச போற அந்த கடைக்கண் பார்வை சீதா பிராட்டியின் இடத்துல விழருதுன்னு சொல்றபடி நல்ல சீதா பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை ஹம்சத்தினிடத்துல விழருதுன்னு உடனேயே அவள் இப்ப என்ன பண்ண போறா அப்படின்னா தான்னு சொல்றது இங்க பசியந்தின்னு சொல்லி அந்த சீதா பிராட்டிக்கு சொல்ற விசேஷணமாக சொல்ற. ஏற்கனவே கொஞ்சமா பார்த்தா ஏதோ ஒரு சப்தம் வருது, இந்த சப்தத்திலையும் பார்த்தோம்னாக்க நல்ல வார்த்தையாக வருது. ஜனக மகாராஜாவுடைய வம்சத்தை பத்தி வம்சத்தின் பெருமையும் தசரத சக்கரவர்த்தியினுடைய வம்ச குல பெருமையையும் ரெண்டையும் சேர்ந்து சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால அவள் ஒன்ன நிமிந்து பார்ப்பா அப்படின்னு சொன்னேன். சிறிய திருவடி முதல் முதல்ல பார்க்கச்சே கூட தீர்மானம் பண்றேன் யாரு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏஷாகி இவளை பொறுத்த வரைக்கும் அத்தியானூனம் புனர்லாபா திராகவஹா பிரீத்திமேஷ்யதி ராஜா ராஜ்ய பரிபிரஷ்டா புனப்பிராப்பேவ மேதினியும். இந்த சீதா பிராட்டிய அடைந்து ராவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போறது. இதனால ஒரு பிரிவு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 10 மாசமாச்சு சீதா பிராட்டிய பிரிந்திருக்க. ஒருத்தன் ராஜ்ய பிரஷ்டன் ராஜ்யத்தை இழந்தவனாக ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க அந்த ராஜ்யம் அவனுக்கு நிச்சயம் கிடைச்சதுன்னாக்க கண்டிப்பா
அவ எப்படி சந்தோஷப்படுவானோ அதே மாதிரி சந்தோஷம் இந்த சீதா பிராட்டிய பெறுவதனால ராமனுக்கு ஏற்பட போறதுன்னு எல்லாம் ஹனுமான் நினைச்சு பாத்துக்கிற. இவளை பாக்குற பாக்கச்சேயே சொல்லி சொல்ற நுஷா தசரசீஷா ஜேஷ்டா ராஜ்யம் யசஸ்வினி தர்மஜஸ்ய கிருதஜஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனா ஈயம்சா தயிதா பாரியா ராட்சசி வசமாகதா. கண்டிப்பா இவள் தான் சீதா பிராட்டி, இவள் தான் தசரத சக்கரவர்த்தியினுடைய நாட்டு பெண்ணாக இருக்க போறா என்பதை தெரியப்படுத்துற. அவர் பார்த்த உடனே தெரிஞ்சு போறது, அந்த முக லட்சணங்களை கொண்டே தெரிஞ்சுக்கிறார். ஆகையால ஸ்னுஷா தசரத சேஷா ஜேஷ்டா ஸ்னுஷா பெரிய மாட்டு பொண்ணு, ராமருடைய மனைவி இவள் தான். அடுத்ததுதான் சொல்ற இயம்சா தைதா பாரியா ராட்சசி வசமாகத்தான், இவள் தான் ராமனுடைய பாரிய, ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற அவள். அவளை பார்த்த உடனே நிச்சயம் தெரியறது இவள் தான் ராமனுடைய பத்னியாக இருக்க முடியும் என்பதாக. ஏன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாக்க, இவர் காமபோகை பரித்தியக்தா ஹீனா பந்துஜனேனச்சா தாரய தியாத்மனோதேகம் தத்தமாகம காங்கினின்னு பந்துஜனங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அந்த ராமனுடைய வருகை உன்னையே எதிர்நோக்கி காத்துண்டு இருக்கிறவளாக இருந்திருக்கிறார். அதை பார்க்கச்சேயே தெரியறது நைஷா பசதி ராட்சசியா நேமான் புஷ்பபல துருமானு ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவான் பசதின்னு நைஷா பசதி ராட்சசியா. இவ ராட்சசிகள் இங்க எதிரியே இருந்திருக்கிற ராட்சசிகளை பார்க்கறதில்ல, இங்க நிறைய புஷ்பங்களும் பலங்களுமாக இருந்திருக்கிற அந்த மரங்களை பார்க்கறதில்ல. ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசதி, அவ மனசு முழுக்க ராமனிடத்திலேயே இருந்துட்டு அந்த ராமமேவான் உபஸ்தி ராமனையே நினைச்சுட்டு இருந்துருக்கா. ஆகையால இவள் தான் சீதா பிராட்டியாக இருக்கணும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேறவர். இப்பதான் அந்த பச்சந்தின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லணும். இதுவரைக்கும் வந்து போன கடைக்கன் பார்வையினால ஹம்சத்தை வெறுமை பார்த்தா லேசா பார்த்தா, இப்ப நன்னா நிமிந்து பாக்குற ஹம்சமும் ராமனுக்கு எதிர வந்து நிக்கிறது. பசந்தி சா ரகுபதி வதூ ஸ்வாம் அசேஷா வதாதம் பிரத்யாஸ்வாதாதிகத ருச்சி பிராக்தனி வேந்துலேகா. அப்படி பாக்குறலாம், அதுலயும் ரகுபதி வதூன்னு சொல்லி சொல்ற வதூ, வதூ சப்தத்துக்கு ஸ்னுஷா நாட்டு பெண்ணு, பெண் மனைவி, இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள் உள்ளன. அதுல இந்த கான்டெக்ட்ல இந்த பிரகரணத்துல ரகுபதி வதூன்னு சொல்லச்சே, ரகுபதியாக இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தியினுடைய நாட்டு பெண்ணாக இருந்திருக்கு. இததான் ஏற்கனவே அவர் சொன்னார், ஸ்னுஷா தசரத சேஷா ஜேஷ்டா ராஜ்யம் யசஸ்வினின்னு ஹனுமார் பார்த்து தீர்மானம் பண்ணவ, அந்த சீதா பிராட்டி ரகுபதியாக இருந்திருக்கிற, ரகுவம்சத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தி, அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய நாட்டு பெண்ணாக இருக்கிறவள் அந்த சீதா பிராட்டி. ஒன்ன பாப்பா எப்படிப்பட்ட ஹம்சம்னு சொல்றது, அசேஷாவதாதம் ஸ்வச்சமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவதாத்தம்னு சொல்லச்சு பரிசுத்தமாக இருந்திருக்கிறது, அதுல அசேஷாவதாத்தம்னு சொல்லி சொல்றது. சில வஸ்துக்கள்ல சில சில இடங்கள்ல சுத்தி இருக்கும், சில இடங்கள்ல அசுத்தம் இருக்கலாம். ஒரு துணி வெள்ள வெளியில் இருந்ததுன்னா அந்த ஓரத்துல ஒரு கரை இருந்ததுன்னாக்க அந்த துணி நல்ல துணின்னு சொல்ல முடியாது, அது ஒரு சுத்தமான துணின்னு அது சொல்ல மாட்டோம் நாம. அதே மாதிரி ஒரு மனுஷன் எல்லாம் தானம்லாம் பண்றவன், நல்ல கொடையாளியாக தான் இருந்துருக்கான், கொஞ்சம் முன்கோப்பியா கணக்கு இருந்தான்னாக்க அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எதுவுமே எடுபடாத போயிடும். அப்ப அந்த முழுமையாக நல்லவனாக இருக்கிறது, ஸ்வச்சமாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப துர்லபம்.
அதுலையும் புறத்தூய்மை அகத்தூய்மை என்பதாக தூய்மை இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. அந்த புறத்தூய்மைன்னு சொல்லச்சு நல்ல விளவிளையில்னு இருந்துருக்கிறது, நல்ல அழகா இருக்கிறது, அழுக்கு இல்லாமல் இருக்கிறது, நல்லா குளிச்சுட்டு இருக்கிறது, துர்கந்தம் இல்லாமல் இருக்கு, நல்ல ஸ்வச்சமான ஆடைய உடுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாம் புறத்தூய்மைய சொல்லும். அகத்தூய்மை அப்படின்னாக்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணம், வஞ்சனம் இல்லாமல், பிறரை வஞ்சிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாமல், பிறர் மனசு புண்படும்படியாக பேசுவது இல்லாமல், எல்லா சமயத்திலையும் ஹிதத்தையே நினைக்கிறவனாகவும், எல்லாருக்கும் நல்வார்த்தைகளை பிரியமான வார்த்தைகளை பேசுபவனாகவும், இப்படிலாம் ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன் ஸ்வச்சமானவன், அகத்திலே தூய்மை உடையவனாக இருக்கவன் அர்த்தம், நேர்மை உடையவனாக இருக்கும். யோர்த்தே சுச்சிஹி சசுச்சிஹி ந மிருத்வாரிபிஹி அப்படின்னு சொல்லி ஒரு வச்சனம், தர்மசாஸ்திர வச்சனம் சொல்றது. இவன் நல்லவனா பரிசுத்தமானவனா இல்லையா அப்படின்றது எதை கொண்டு தீர்மானம் பண்றதுன்னா, இல்ல இல்ல இவன் கார்த்தால இருந்து எது தொட்டாலும் அவன் தீர்த்தமாடுவான், பத்து வாட்டி தீர்த்தமாடுவான், எவ்வளவு சுத்தமா வச்சுப்பான், இந்த வேட்டி அசுத்தமா போயிட்டோம், அந்த வேட்டி அசுத்தமா போயிட்டோம்னு நினைப்பான், இப்படி மிருத்து மண்ணை போட்டு தேய்ச்சி எல்லாம் பண்ணுவான், இப்படி அவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொன்ன இது ஒரு சுத்தி இல்ல. யஹா அர்த்தை சுச்சிஹி, பண விஷயத்துல யார் சுத்தமாக இருக்கிறவனோ அவன்தான் சுச்சிஹி. பிறகு ஏமாற்றாமல் கடன் கேட்டாக்க அந்த கடன் வாங்கினவனாக்க சொன்ன நாள்ல திருப்பி கொடுக்கிறவனாக, பிராமணிக்கமாக நடந்துக்கிறவனாக, அப்படி யார் இருக்கானோ அவன்தான் பரிசுத்தமானவன் என்பதாக சொல்றது. இப்ப அகத்தூய்மை புறத்தூய்மை என்று இரண்டு விதமான தூய்மை இங்கு சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க அசேஷாவதாத்தம் என்பதாக ஹம்சத்தை சொல்லி சொல்ற. ஹம்சத்துக்கு புற தூய்மை இருக்கு, பார்த்தா வெளுவெளியில்னு இருந்துட்டு இருக்கும், எந்த இடத்துலயும் எந்த ஸ்பாட்டும் இருக்காது, கலங்கமே இருக்காது. சந்திரனுக்காவது கலங்கம் உண்டு, ஹம்சத்துக்கு கலங்கமே கிடையாது, முழுக்க வெளுவெளியில்னு இருந்துட்டு இருக்கும் அந்த சோபை இருந்துட்டு இருக்கு. ஆகையால புற தூய்மையில ஒன்னும் சந்தேகமே இல்லை. அகத்தூய்மைக்கு வரச்சு என்ன அப்படின்னா, ராமருடைய தூதுவனாக வரதுனால, ராமரோட சம்பாஷணம் பண்ணி வரப்படினால அந்த மனசு எல்லாமே பரிசுத்தமான மனசாக தான் இருக்கும். ராமருடைய மனசு பரிசுத்தமான மனசு, தர்மோ விக்கிரகவான் என்பதாக, தர்மமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டா எப்படி இருக்குமோ அப்படி பெருமாள் ராமன் எழுந்தருள் இருக்க கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல. அப்படிப்பட்ட அந்த ராமனுக்கு வரச்சே அவரோட பழகிறவாளுக்கும் நல்ல பரிசுத்தி ஏற்பட்டு போயிடுமா. அதோட ராமர் போய் ஒத்தனை நண்பனா ஆக்கிக்கிறேர், ஒத்தனை தூதுவனா அனுப்புறேர் அப்படின்னு சொன்னாக்க அவனிடத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்கணும். ராமருக்கு பிரீத்தி பாத்திரமா இருக்கிறதுன்றதே ஒரு பரிசுத்திக்கு காரணமாக போயிட்டு அப்படின்னால அந்த ஹம்சம் அசேஷாவதாத்தம் துவாம், மிகுதி இல்லாமல் பரிசுத்தமாக இருந்திருக்கிற அகத்தூய்மை புறத்தூய்மை என்று சொல்லக்கூடிய எல்லா வித தூய்மையோடு இருந்திருக்கிற உன்னை பசியந்தி, அந்த மைதிலியானவள் பசியந்தி அவ பார்க்கிறவளாய் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒரு சில சமயங்கள்ல கண்ணனை பத்தி சொல்லச்சே ராத கோச்சிக்கிட்டே சொல்ற வார்த்தை இது. பகிர்வ மலின தரங்கிதவ மனோஹி அப்படின்னு, உடம்புதான் கருப்பா இருக்குன்னு நான் நினைச்சேன்னே, உன் மனசையும் மனசும் இப்படி கருப்பா இருந்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. தாம் அனுசர சரசீருக சரசீருகாட்ச, நேத்திலாம் எந்த ஒரு பெண்மணியோட நீ போனையோ அவளுடைய நீயும் போய் சேரு, யாகி மாதவா யாகி கேசவன்னு
ஜெயதேவர் சொல்றார். அதே மாதிரி நம்மாழ்வாரும் மின்னிடமடைவார் அந்த பதிகத்துல வரச்சே ஊடல்ல நாயிகா பாவத்தை ஆசிரியத்தி பந்தும் கடலையும் கொடுத்துட்டு போப்பா, உன்னுடைய எல்லாம் உன்னுடைய சுண்டாயம் எனக்கு தெரியும், எல்லாரையும் வஞ்சனை பண்றதும் ஏமாத்துற வித்தை இது மொத்தம் எனக்கு நன்னா தெரியும், வானா என்கிட்ட இத எதுவும் பண்ணாத, பசப்பு வார்த்தை சொல்லிட்டு என்னோட இருந்துட்டு எனக்கு மனசு கட்டத்தை ஏற்படுத்தாத போய் சேருன்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் ராதையே சந்தேகிக்கும் மாதிரி இருக்கிற பெருமாள், ஆழ்வாரே கூட தனக்கு விசலேஷத்தை ஏற்படுத்தி இப்படி படுத்துறேன்னு புறப்பட்டுக்கிற பெருமாள். ஆனா பெருமாளிடத்துல கூட எப்பயான ஒரு சமயத்துல ஒரு கிளேசம் நமக்கு ஏற்படலாம், நமக்கு இப்படி எல்லாம் சிரமத்தை உண்டு பண்றாரு, அவர் அனுகிரகம் தான் பண்றேன்னு நாம நினைக்காமல் நடக்கலாம். ஆனா இந்த ஹம்சம் பெருமாள் ஒத்தர விஸ்வசிச்சு தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய பக்தனாக, தன்னுடைய தூதுவனாக ஏற்றுக்கொண்டுட்டே அப்படின்னாக்க நிச்சயம் அவ பரிசுத்தமானவாள் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அத இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அசேஷாவதாதம் துவஹம் பஸ்யந்தி. இதுக்கு முன் ஸ்லோகத்துல பஸ்யந்தின்னு அந்த இடத்துல கட்டாட்சத்தை பெற்று உன்னை சம்மானம் பண்ணுவா, பார்வையினாலேயே உனக்கு சம்மானம் பண்ணுவா, உன்னை கௌரவிப்பான்னு சொல்லி சொன்னார். அதுல கொஞ்சம் தான் பாக்குற, இப்ப நன்னா சமூகமா கிட்ட வந்து ஒருத்தர பாக்குற, தூரேந்து பாக்குறோம், தூரேந்து பாக்கச்சே அவ அவசரமா இருந்துருக்கா இதுவா இருக்கான்னு மொத்தமா தெரியும். கிட்ட வந்து பாக்கச்சேதான் அவளுடைய உருவ பொலிவு முழுசா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இப்ப ஹம்சம் ஹம்சத்தை சீதா பிராட்டி கிட்ட பாக்குறா, கிட்ட பாக்கச்சே இந்த ஹம்சம் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக இருந்திருக்கிற ஒரு பிராணி. இது ராமனிடத்துல இருந்து தூதுவனாக வந்திருக்கிற ஒரு பிராணி என்று சந்தோஷப்படுறாளாம். பிரத்யாஸ்வாதா ததிகத ருச்சி பிராக்தனி வேந்துல காது. இவளுக்கு ஒரு ஆஸ்வாசம் வருது, பிரத்யாஸ்வாசம்ன்ற சொல்லச்சு இங்க நம்பிக்கை ஏற்படுறது சீதா பிராட்டிக்கு. என்ன மாதிரி நம்பிக்கை ஏற்படுறது அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல, 10 மாசம் அந்த லங்கையில அழுந்து கிடந்த அசோக வனத்துல. ஆனா திடீர்னு ஒரு சுப சகுனம் வந்தது, அந்த சுப சகுனம் பார்க்கச்சே ஏதோ நமக்கு நல்லது வரப்போறதுன்னா, அப்போ ஒரு வானரம் வந்து ராமருடைய வృத்தாந்தத்தை சொல்லி, நான் ராமதூதனாக வந்திருக்கேன், சுக்ரீவனுடைய தூதுவனாக வந்திருக்கேன்னு நல்வார்த்தைய சொல். இப்போ அப்போ ஒரு ஒரு ஆஸ்வாசம் வந்திருக்கு, அந்த ஆஸ்வாசத்தோடு நின்று போகாத இப்ப ஒரு பிரத்யாஸ்வாசம் ஏற்பட்டிருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த ஹம்சமும் உபய குல விசேஷங்களை சொல்லிண்டும் தன்னெதிரையும் வந்து நிக்கிறத பார்த்த உடனே நிச்சயம் இது ராமனிடத்திலிருந்து தூதுவாகனாக வந்திருக்கிற அம்சந்தான் என்று தீர்மானம் பண்ணிட்டா. இப்படி தீர்மானம் பண்ண உடனே அவளுடைய முகத்துல ஒரு பிரகாசம் ஏற்படுறதாம். அந்த பிரகாசம் எப்படி இருக்குன்னா, பிராக்தனி வேந்து லேகா அப்படின்னு சொல்ற. பிராக்தனி அப்படின்னாக்க சுக்லபட்சம், சுக்ல அதாவது பூர்வபட்சம் அபரபட்சம்னு ரெண்டு பட்சத்தை சொல்லி சொல்றது. பூர்வபட்சம்ன்றது சுக்லபட்சம், அபரபட்சம்ன்றது கிருஷ்ணபட்சம்னு சொல்றது. சுக்லபட்சத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இந்துலேகான்றது சந்திரன், சந்திரனுடைய காந்தி எல்லாம் சொல்லி சொல்றாரு. அந்த சந்திர காந்தி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் விருத்தி ஆயிட்டு வரும். அந்த மாதிரி சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துல ஒரு பிரகாசம் ஏற்படுறதா அனுமார பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், இப்ப ஹம்சத்தை பார்த்த உடனே சந்தோஷம், அடுத்தது நாம ராமனை தான் பார்க்க போறோன்ற ஒரு எண்ணம். இவளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எப்படி எப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னா,
சோகஜாலேன மகதாம் விததேன ந ராஜதீம் சம்சக்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ. இப்படி எல்லாம் சீதாம் பத்மபலாசீட்சி பலாசாட்சிம் மன்மதஸ்ய ரதிம் ததா இஷ்டாம் சர்வஸ்ய ஜெகதா பூர்ணச்சந்திர பிரபாமிவ. பூர்ணச்சந்திரனுடைய காந்தி மாதிரி இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டிய அவர் பார்க்கிற பார்க்கச்சே விபரீதமாக இருந்துட்டு இருக்கிறது அவளுடைய விஷயம். அவளுடைய பிரதிபத் பாடசீலான்னு சொல்லி பிரதம என்னைக்கு வாசிக்கிறவாளுடைய ஒரு வித்யை எப்படி இருக்குமோ அப்படி மெலிந்து இருந்துட்டு இருக்கா சீதா பிராட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அவளுடைய ஒவ்வொரு அவளை பார்த்தோம்னாக்க அந்த பிரதம எண்ணிக்கு இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி அவள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னாக்க தெரியவே தெரியாது. பிரதம எண்ணிக்கு மூணாம் பிறன்னு சொல்லிட்டு இது முதல் எண்ணிக்கு தான் தெரியும், த்விதி எண்ணிக்கு தான் தெரியவே தெரியும். அவளுடைய பிரகாசம் மொத்தத்தையும் இழந்து இருந்துட்டு இருக்கான்றத சொன்னவ இப்போ அவ நாளுக்கு நாள் சுக்லபட்சத்து சந்திரன் மாதிரி பிரகாசத்தை அடைஞ்சிருந்துட்டு இருக்கா, பிரகாசம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு சீதா பிராட்டினிய திருமுக மண்டலத்தைன்னா. அதுக்கு காரணம் முதல்ல வந்தது சிறிய திருவடி, ரெண்டாவதாக இங்க ஹம்சமும் ராமனுடைய தூதுவனாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மத்தம் தேசே ததனு சுமுகி சாவதானா பவித்ரி கிண்ணஸ்திரீணாம் ஜனயதி முதம் முதம் காந்தவஹஸ்தாகமோபி. பொண்ணை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இந்த சந்தோஷம் வந்த உடனே இந்த அம்சம் சொல்ற வார்த்தை ராமனிடத்திலேருந்து என்ன சமாச்சாரம் சொல்லி அமைச்சிருக்கிறதோ என்ன சமாச்சாரம் வருதோ வருதோன்னு நினைச்சுட்டு இருக்கா. அதை கேட்கறதுல ஒரு ஆவல், அந்த ஆவல்னால ததனு சுமுகி சாவதானா பவித்ரி ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட சாவதானமாக இருந்துட்டு என்ன சொல்ல போறது, இந்த அம்சம் என்ன சொல்ல போறது அப்படின்றத பார்த்து. அன்னைக்கு ஒரு காலத்துல வரைச்சு சிறிய திருவடி வந்து தம் பத்மதளபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பச்சந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு சொல்லி ராமனு காணாத தான் பாக்யஹீனியாக இருந்துட்டு இருக்கிறத பத்தி குறப்பட்டா எம்முதுகுல ஏறிண்டு வா போலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி எனக்கு கேட்கிறேன், உம்முதுகுல நான் ஏறிண்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு. இப்போ சரைத்து சங்குலாங்கிருப்பா மன்னையே எதி காக்குஸ்தகம் சத்தத்திய சதிருஷம் பவேத்துன்னு ராவணவதம் பண்ணி என்னை அழைச்சிட்டு போனேன்னாக்க அதுதான் அந்த ராமனுக்கு ஏற்றதாக இருந்துட்டு இருக்கும்னு சீதா பிராட்டி சொல்லி சொன்னா. அப்போ இப்ப அந்த படைகள் எல்லாம் சன்னாகம் பண்ணியாச்சு, இப்போ யுத்தத்திற்கு சீக்கிரமாகவே வந்து இலங்கை பாழாளாக செய்து உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக நான் வந்துருக்கேன்னு சமாச்சாரம் சொல்ல போறதோ என்னமோ அப்படின்னு இந்த ஹம்சத்தை பார்த்து நினைச்சுண்டு ஹம்சத்தினுடைய வாக்குல இருந்து என்ன வார்த்தை வரப்போறது என்ன வர வார்த்தை வரப்போறதுன்னுட்டு அதை சாவதானமா கேட்டுட்டு இருக்காளாம். மத்தம் தேசே ததனு சுமுகி சாவதானா பவித்ரி. இப்படி இருந்துட்டு இருக்கவள் சாவதானா பவித்ரி ரொம்ப சாவதானமாக இருக்க போகிறாள் அப்படின்னு சொன்னார். இப்ப ஹம்சத்த ராவணண்டேந்து இந்த ஹம்சம் வந்ததுன்றதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. சிறிய திருவடியாவது அங்க எழுந்திரளும் போது ஒரு கணையாழி மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சு. மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சதோட மாத்திரமில்ல, சித்திரக்கூட்டத்துல இவா ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு அந்தரங்கமான நிகழ்வுகளையும் சொல்லி அனுப்பிச்சு, இதுதான் நீ சீதா பிராட்டியிடத்துல சொன்னையனாக்க உன்னிடத்துல ஒரு விசுவாசம் ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும், நீ ராமனுடைய தூதுவன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும், இத சொல்லு, இந்த கணையாழிய கொடு, இந்த சமாச்சாரங்களை சொல்லுன்னு சொல்லி சொல்ற. அத சொல்லி ஹனுமார் சீதா பிராட்டியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக ஆயிட்டார். அந்த மாதிரி ராமர் ஹம்சத்தினிடத்துல
ஏதான வஸ்து அடையாளம் ஏதான கொடுத்து அனுப்பிச்சு, இதை நீ சீதா பிராட்டியினுடையத்துல கொடுத்து இது நாம தான் இது ராமரிடத்துல இருந்து வந்திருக்கான்றத நீ தெரிவி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த வஸ்துவையும் கொடுத்து அனுப்பிக்கல. வெறும் வார்த்தைகளால மாத்திரம் சமாச்சாரத்தை மாத்திரம்தான் சொல்லியிருக்காரே தவிர வேற எந்த விதமாகவும் அடையாளங்கள் எதையும் சொல்லல. அதே மாதிரி சித்திரக்கூட்டத்துல நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி எதான நிகழ்ச்சிகளை சொல்லியாவது ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துறா அப்படின்னா அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் சொன்னதாக நமக்கு இதுவரைக்கும் தெரியல. அப்படி இருக்கச்சே ஹம்சத்தினிடத்துல எப்படி விசுவாசம் வரும், அவள் எப்படி சாவதானமாக ரொம்ப ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனோட இந்த சீதா பிராட்டி ஹம்சம் என்ன சொல்ல போறது என்ன சொல்ல போறதுன்னு பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும், எப்படி எல்லாம் விசுவாசம் வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்றேன். கிண்ணஸ்திரீணம் ஜனயதி முதம் காந்தவஹர்த்தாகமோபி. என்ன புரிஞ்சுக்காத சொல்லி சொல்றங்க, பெண்களுடைய இயல்புன்னு ஒண்ணு உண்டு. சீதா பிராட்டியும் ஒரு பெண்ணு தானே, பிரிவுல இருக்கச்சே கணவனை விட்டு பிரிந்து இருக்கிற காலத்துல கணவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்றான்னு சொல்லி வந்தாலே அதுவே அவளுக்கு பெரிய சந்தோஷம் வரும். கணவன் அந்த காலத்துலாம் கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவளுக்கு எப்பயானா ஒரு சமயத்துல பெண்களுக்கு தன்னுடைய கணவனிடத்துலேருந்து ஒரு கடிதம் வரும். அந்த நித்திய நித்தியம் அந்த கடிதம் வருமா கடிதம் வருமானு அவ பார்த்துட்டு இருப்பா. அந்த கடிதம் வந்தது அதையே ஒரு விசேஷமா நினைச்சிருந்து சந்தோஷமாக அவள்லாம் கொண்டாடுவா. கிண்ணஸ்திரீனாம் ஜனயதி முதம் காந்த வார்த்தாகமோபி. அந்த கண்ணன் அதாவது தன்னுடைய காந்தனாக அத்தியந்த பிரியனாக இருந்திருக்கிற ராமபிரானிடத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைய சொல்ற ஒரு பிராணி ஒரு தூதுவனாக அம்சம் வந்திருக்குன்னு சொன்ன அந்த அம்சத்து எவ்வளவு சந்தோஷம் வராதான்னா எந்த பெண்ணுக்குதான் அந்த சந்தோஷம் வராது. அதுலயும் சீதா பிராட்டிக்கு அதுல அதாவது விசேஷத்தக ராமனுடைய வார்த்தையை சொல்றதுனால ராமமேவானு பஸ்தத்தின்னு ராமனையே நினைச்சின்னு இருக்கிற சீதா பிராட்டிக்கு ராமனிடத்துல இருந்து தூதுவனாக நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் சமாச்சாரம் சொன்னாக்க அப்ப ஏன் தான் சந்தோஷம் வராது? கண்டிப்பா சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தினால ஹம்சத்தினுடைய வாக்குல இருந்து என்ன வரப்போறது என்ன வரப்போறதுன்னு சீதா பிராட்டி சாவதானமாக கேட்டுருப்பா என்று சொல்லி சொல்ற. அந்த ஹம்சத்துக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் மாதிரி அந்த பிராட்டி இந்த இவ என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான்னு இந்த ஹம்சத்த வார்த்தையை கேட்டு இருக்க மாதிரி அந்த பிராட்டி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த நம்மளுடைய மழலை சொற்கள் நம்மளுடைய பிரார்த்தனைய கேட்கறதுக்காக தான் இருந்துட்டு இருக்கா. நாமளும் நம்மளுடைய பிரார்த்தனைய நமக்கு தாயாராக இருந்திருக்கிற சீதா பிராட்டியினிடத்துல தெரிவிச்சு அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதய வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்தே.